அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச மகளிர் தினமான இன்று உலகெங்கும் வாழும் அனைத்து பெண்களுக்கும் இன்றைய நன்னாளிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தேசத்தில் இன்று நலிவுற்ற நிலையில் அனைத்து பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசத்து மகளிர் நடைபெற்று முடிந்த போரிலே மிக நலிவடைந்த நிலையில் இன்றும் அவர்கள் ஆதரவு பெற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இன்று சர்வதேச மகளிர் தினம் உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கும் இந்த நேரத்திலே எமது தேசத்து தமிழ் பெண்கள் தங்கள் கணவன்மாரை தேடியவர்களாகவும் தங்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளை பிள்ளைகளை இளைஞர்களை தேடியவர்களாகவும் அரசியல் கைதிகளாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் தங்கள் பிள்ளைகளை தேடி என்னாலும் கதறியபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமது தேசத்திலே ஒரு காலத்தில் ஆணுக்கு சரிசமமான நிலையில் அதற்கு மேலாகவும் வலுத்து நின்ற பெண்கள் சுதந்திர பறவைகளாக சுதந்திரமாக திரிந்த ஒரு வரலாறு நமக்குள்ளே இருக்கும். அந்த விடிவள்ளியாக எமது பெண்கள் இருந்த காலத்தில் ஒருவரும் தாக்கப்படவில்லை, வன்முறைக்குள்ளாக்கப்படவில்லை, கதறி அளவில்லை. ஆனால் மூண்டது போர். இன்றும் அந்த போர் நெருப்பு எங்கள் தமிழ் தேசத்து பெண்களிடையே தீயாகி வெந்து தணலாகி மரண வலிகளோடு ஓலம் எழுப்பியபடி காணப்படுகிறார்கள் எங்கள் பெண்கள். அந்த வகையிலே சர்வதேச தினமான பெண்கள் தினமான இன்றைய நன்னாளிலே எமது பெண்கள் எமது தேசத்திலே சுதந்திர காற்று சுவாசிக்கக்கூடியதாகவும் எமது பெண்களின் காணாமல் போன கணவன்மாரும் காணாமல் போன பிள்ளைகளின் நிலைகளும் திரும்ப மீளப்பெறக்கூடியதாகவும் வலிந்து மரண வலிக்குள் தள்ளப்பட்டிருக்கும் அத்தனை பெண்களும் வறுமை கோட்டுக்குள்ளே வாழ முடியாது, தம் தலையிலே குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் அத்தனை பெண்களும் சிறப்பாய் வாழ்வதற்கும் வடகிழக்கு பிரதேசத்திலே தனித்து விடப்பட்டு கேட்பாரற்று எங்கோ ஒரு மூலையில் அழுது கொண்டிருக்கும் அந்த பெண்களும் நலிவடைந்த நிலையிலிருந்து மாறி இந்த போர் வடுக்களால் முடமாக்கப்பட்டு தமது வாழ்க்கையே வாழ்க்கை போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பெண்களும் இனிவரும் காலத்திலாவது எமது தேசத்தில் மிகவும் சிறப்பாக நல்லதொரு வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்வதற்கான எங்கள் எதிர்கால வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தை தேடி நாங்கள் இன்று புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை சாக்கலைக்குள் வயதாகி போனாலும் நாங்கள் மீண்டும் துளிர்த்தெழுவோம். விடுதலை இறை தேடி போனவர்கள் ஒரு புறம், விடுதலைக்குள் மாண்டு போனவர்கள் ஒரு புறம், விடுதலையில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஒரு புறமாக நமது பெண்கள் பல்வேறு வகைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். காணாமல் போன கணவன்மாரை தேடிய பெண்கள் ஒரு விதம், காணாமல் போன குழந்தைகளை தேடியவரால் ஒரு புறம், தலையில் குடும்ப பாரத்தை சுமந்தவராக ஒரு புறம், போர் வடுக்களோடு முடமாக்கப்பட்ட பெண்களாய் ஒருபுறம் என்று எமது தமிழ் தேசத்து அத்தனை பெண்களும் கண்ணீரும் கம்பலையுமாக இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நமது தேசத்திலே. காணாமல் போனவர்களுக்கும் நிலபுலங்களை இழந்தவர்களுக்குமாக என்று எங்கு பார்த்தாலும் போராட்டம். பாலியல் வன்முறை, வன்கொடுமைகள், அவமானப்படுத்தல்கள், துஷ்பிரயோகங்கள் என்று நமது தேசத்தில் இன்று மலிந்து காணப்படும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும். எமது பெண்கள் நலிவடைந்த நிலை மாறி இந்த தமிழ் தேசத்தில் நாங்கள் மீண்டும் துளிர்த்து அன்றொரு காலத்தில் வாழ்ந்த சுதந்திர பறவைகளைப் போல நாம் சுதந்திரமான நெல் வாழ்க்கையை பெற்று மீண்டும் எமது தமிழ் தேசத்தை கட்டியெழுப்பும் பங்கில் சரிசமமாக நமது தமிழ் தேசத்து பெண்கள் பங்கேற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டு இத்தருணத்தில் அனைத்து தமிழ் தேசத்து பெண்களுக்கும் மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வினாவிற்கு இந்த வினா ஒரு சிறந்த வினா. ஏனென்று சொன்னால் எங்கள் தமிழ் தேச பரப்பிலே அரசியல் கட்சிகளில் 25% பெண்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பெண்களுக்கான உரிமையை வழங்கியுள்ளது. விரும்பியோ விரும்பாமலோ அனைத்து பெண்களும் 25% உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட பெண்கள் உள்வாங்கப்பட்டார்கள் என்பது, 25% உள்வாங்கப்பட்டார்கள் என்பது மிக கேள்விக்குறி. ஆனால்
இந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை, தமிழ் காங்கிரஸ் என்ற எங்களது கட்சியிலே உண்மையில் அந்த 25% பெண்களுக்கான ஒதுக்கீடு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். அந்த வகையிலே எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தில் பால்நிலை சமத்துவம் என்ற கருத்து கோட்பாடு கிணங்க அவர் எங்கள் கட்சியில் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமான பங்கை வழங்குவதில் முன்னிற்கின்றார். அந்த வகையிலே 101 உறுப்பினர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் ஈடுபட்டவர்களாக இருக்கும்போது, உள்வாங்கப்பட்டவர்களாக இருந்தபோது, அதிலே 19+ பெண்கள் எமது தேசிய பட்டியலில் உள்ளூராட்சி சபைகளில் இன்றும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை, தமிழ் காங்கிரஸிலே நாங்கள் அனைத்து பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து நமது பிரதேச சபைகள், மாநகர சபை, அத்தனை சபைகளிலும் இந்த இலங்கையிலே எமது தமிழ் தேசத்திலே வடகிழக்கு பிரதேசத்தில் மட்டுமல்ல இந்த இலங்கையிலேயே அனைத்து பெண்களும் சரிசமமாக வாழ வேண்டும் என்றும், பால்நிலை சமத்துவத்தை கற்றலூடாக கல்விக்கூடாக வழங்க வேண்டும் என்பதை ஒரு பிரேரணையாக கொடுத்து இலங்கை கல்வி அமைச்சுக்கு அதை ஒரு உறுப்புரிமையாக எடுப்பதற்கும் அமுலாக்கம் செய்வதற்கும் நாங்கள் ஒரு சென்ற வருடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம் என்பதும் நமது பெருமைக்குரிய, பெண்களுக்கு பெருமைக்குரிய விடயமாக கொள்கிறோம். அந்த வகையில் நமது நல்லூர் பிரதேச சபை ஊடாக நமது பெண்கள் அனைவரும் சேர்ந்து அடுத்து வரும் தேர்தல்களில் 50-50% பெண்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இனிமேல் இந்த தேர்தல் திணைக்களம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட நமது நல்லூர் பிரதேச சபை ஊடாக நாங்கள் அரசுக்கு தேர்தல் தொகுதிக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சபை வளைவு சம்பந்தமாக முழுமையான ஒரு விளக்கம் எனக்கு தெரியவில்லை இந்த தருணத்தில். ஆனால் அந்த நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட அந்த வளைவு மிக பிரமாண்டமான வகையில் கட்டுவதற்கான பிரேரணையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அனுமதித்திருந்தோம். அதில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அது கால நீடிப்பாக கனகாலமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏதாவது சிக்கல்கள் அதில் இருக்குமானால் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராகிய நாங்கள் அதை திருத்தம் செய்வதற்கும், அதில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் அதை நாங்கள் உரியவர்களுக்கு அறிவித்து அதற்கான சரியான நடைமுறையை ஏற்படுத்தி சிறந்த வளைவாக எமது பிரதேசத்தின் வாயில், யாழ்ப்பாண வாயிலின் நல்லதொரு வளைவை ஏற்படுத்துவோம் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.